பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவி சத்யா படுகொலை செய்யப்பட்ட பிறகு ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்களின் செயல்பாடுகள் குறித்து நியூஸ் 18 கலாவி செய்து வருகிறது. அந்த வகையில் சென்னை கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா இல்லாததால் அடிக்கடி செல்போன் பறிப்பு, நகை பறிப்பு போன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் குற்றவாளிகளில் பிடிப்பதில் சிரமம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் அசோக் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து சென்னை கொருக்குப்பேட்டை ரயில் நிலையம். வடச்சென்னை பொறுத்த வரைக்கும் கொருக்கு அதாவது சென்ட்ரலில் இருந்து கும்முடிப்பூண்டு வரைக்கும் செல்லக்கூடிய அனைத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 ரயில் நிலையம் உள்ளது. இந்த 16 ரயில் நிலையத்தில் வந்து பெரும்பாலும் இடத்துல இருந்து எங்குமே வந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படவில்லை. அதே போல் பெரம்பூர் பகுதியில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த பெரும்பாலும் இந்த ரயில் நிலையத்தில் இந்த கொருக்குப்பேட்டை அதே போல எண்ணூர், வாவசி நகர் இது போன்ற இடங்களில் வந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. சிசிடிவி கேமராக்கள் இல்லாததுனால வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை வந்து மிகவும் சிரமப்பட்டு குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக நிலைமை உருவாகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக வந்து பாதுகாப்பு உதவியாளரிடம் கேட்டபொழுது அவர் வந்து விரைவில் இதுக்கான அனைத்து ரயில் நிலையத்திலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்று தெரிவித்திருந்தனர். குறிப்பாக நம்ம கொருக்குப்பட்டு இருக்கக்கூடிய ஏற்கனவே சமீப காலமாக வந்து இந்த மாணவர்கள் வந்து கையில கத்தியை வைத்துக் கொண்டு பொதுமக்கள் பயணிகளை வந்து அச்சுறுத்தும் வகையில வந்து செயல்படுறாங்க. அதே போல வந்து சில பேர் வந்து வழிபறிகளிலும் ஈடுபடுறாங்க. அதே போல வந்து இந்த ராயபுரம் ரயில் நிலையத்திலும் வந்து 2 நாட்கள் முன்பு வந்து மாணவர்களுடைய கல்வீச்சு அந்த சம்பவங்கள் நடக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நடைபெற்று வருவதால் குற்றவாளிகள் அவர்களை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை பெரும் இந்த சிசிடிவி கேமராக்கள் இல்லாதனால வந்து பல அசௌகரியங்கள் நடைபெற்று வருகிறது. சென்னை வேளச்சேரி முதல் கடற்கரை வரை உள்ள 16 பறக்கும் ரயில் நிலையங்களில் 14 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படவில்லை. இதனால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் வினோத். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படாமல்லது. சமீபத்தில் பரங்கிமலையில் நடைபெற்ற ஒரு கொலையைத் தொடர்ந்து அனைத்து ரயில் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணியில் ரயில்வே துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சென்னை வேளச்சேரியிலிருந்து கடற்கரை மார்க்கத்தில் செல்லக்கூடிய இந்த பறக்கும் ரயில் நிலையங்களில் மொத்தம் 16 ரயில் நிலையங்கள் உள்ளன. இந்த 16 ரயில் நிலையங்களில் கடற்கரை ரயில் நிலையத்திலும் அதைத் தொடர்ந்து மயிலாப்பூர் ரயில் நிலையத்திலும் மட்டுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மீதமுள்ள 14 ரயில் நிலையங்கள் குறிப்பாக வேளச்சேரி, தரமணி, பெருங்குடி, திருவான்மியூர் உள்ளிட்ட 14 ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் இதுவரை பொருத்தப்படவில்லை. இதனால் குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்க இது ஒரு வாய்ப்பாக உள்ளது. சமீபத்தில் கடந்த ஜனவரி மாதம் திருவான்மியூர் ரயில் நிலையத்தில் ரயில் நிலைய ஊழியர் ஒருவர் சிசிடிவி கேமரா இல்லாததால் அந்த பகுதியில் ஒரு கொள்ளைச்சம்பவத்தை அரங்கேற்றினார். அந்த கொள்ளைச்சம்பவத்தை அரங்கேற்றி அதை வேறொரு நபர்கள் கொள்ளைச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஒரு நாடகமாடி பின்னர் அவர் கைதாகினார். அப்பொழுது அந்த சிசிடிவி கேமரா இல்லாததால் அவரை கண்டுபிடிப்பது போலீஸாருக்கு ஒரு சவாலாகவே உள்ளது. இந்த சிசிடிவி கேமரா எப்படி கண்டுபிடித்தார்கள் என்றால் எதிரே உள்ள ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் அந்த நபர் வந்து சென்றதை கண்டுபிடித்து தான் போலீசார் அந்த ரயில் நிலைய ஊழியரை குற்றவாளி என அடையாளம் காட்டப்பட்டனர். அதுபோன்று ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமரா இல்லாததால் ரயில் நிலைய ஊழியரே கொள்ளையடிக்கும் சம்பவம் இங்கு அரங்கேறியுள்ளது. இதேபோல் மற்ற நபர்களும் செல்போன் பறிப்பு, பை பறிப்பு உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் ரயில் நிலையங்களில் அரங்கேறுகின்றன. இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க 3 கண்ணான சிசிடிவி கேமராக்களை ஆங்காங்கே பொருத்தப்பட வேண்டும் என ரயில் நிலைய பயணிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்.